பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களில் இருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் வளாகத்தில் அரசு ஊழியர்கள் 72 மணி நேர தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய ஓய்வூதிய திட்ட ஒழிப்பு இயக்குநத்தினர் நடத்தி வரும் போராட்டத்தில் ஏராளமான அரசு ஊழியர்கள் பங்கேற்றுள்ளனர். மூன்றாவது நாளாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தின் போது இரண்டு அரசு ஊழியர்கள் திடீரென மயங்கி விழுந்தனர். இதையடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தங்களை முடக்கும் வகையில் விடிய அரசு மின்சார வசதியை கூட ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என அரசு ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.